ஏனென்று சொன்னால் மாதந்தோறும் இதுபோல பல நிகழ்வுகளை இந்த நூலகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வாசகர் வட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது என்பதை உடன் இருந்து கண்ணுற்றவன் நான். அந்த வகையில் மேட்டூர் கிளை நூலகத்தின் வாசகர் வட்டத்தை திறம்பட நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்கினிய வாசகர் வட்டத்தினுடைய தலைவர் மருத்துவர் க. சந்திரன்முகன் ஐயா அவர்களுக்கும், அவரோடு இணைந்து செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய மேகா கிட்ட ஐயா அவர்களுக்கும், கவிஞர் சின்னசாமி ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். இன்று நண்பா உனக்கொரு வெண்பா, கனவு நதியில் கிடைத்தவை என்கின்ற இரண்டு என்பதை சொல்வதை விட இரட்டை பிள்ளைகளை இன்று நம் முன்னே அமர்ந்திருக்கக்கூடிய பெரும் கவிஞரும் எழுத்தாளரும் பன்முக திறமையாளரும் ஆகிய அன்பிற்கினி ஐயா தமிழ் இயலன் ஐயா அவர்களுக்கும், மேடையில் வீற்றிருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களுக்கும், இந்த அவையில் இருக்கக்கூடிய அறிவார்ந்த திருச்சபைக்கும் என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். பொதுவாக இலக்கிய கூட்டங்கள் என்று சொன்னாலே இரண்டு தரப்பினர் அங்கு நிறைவாக காட்சியளிப்பார்கள். ஒருவர் தலையில் எதுவும் இல்லாதவர்கள், மற்றொன்று தலை நரைத்தவர்கள். ஆனால் மேட்டூரில் நடைபெறுகின்ற இலக்கிய கூட்டங்களில் மட்டும்தான் கருத்த தலைமுடி வாய்க்க பெற்ற இளைஞர்களை பெருவாரியாக நாம் காணக்கூடிய காட்சியை பார்க்க முடிகிறது. எனக்கு சின்னம் சிறு பருவத்திலிருந்து ஒரு சின்ன ஐயப்பாடு, ஏனென்றால் நானும் மேட்டூர் வாசிதான் என்பதனால இரண்டு பக்கங்களும் கிழக்கு மேற்காக இரண்டு பெரும் குன்றுகள், இடையே பள்ளத்தாக்கு பகுதிதான் மேட்டூர். இந்த ஊருக்கு யார் மேட்டூர் என்று பெயர் வைத்தான்? இது பெரும் பள்ளத்தாக்கு இல்லை என்று சொன்னால் காவிரி கரை விரண்டு ஓடி இருக்காது. அவர் ஓடக்கூடிய இடத்திலே ஆங்கிலேயர்கள் இந்த மாபெரும் அணையை கட்டி தந்திருக்க மாட்டார்கள். ஆக பள்ளமாக இருக்கக்கூடிய இந்த ஊருக்கு மேட்டூர் என்று பெயர் வைத்தது யார்? பெயர் வைப்பதற்கு பல காரணங்கள் உண்டு. இந்த மண்வாழ் மக்களுடைய மேன்மையை உயர்த்துவதற்காக தான் இந்த ஊருக்கு மேட்டூர் என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கலாம் என்கின்ற ஒரு சிந்தனை தான் நம்முடைய இதயத்தில் உதிக்கிறது. திறனாய்வு உரைக்காக நான் இங்கே அமர்த்தப்பட்டிருக்கின்றேன். இதற்கு முன் பேசிய சான்றோர்களும் ஆன்றோர்களும் எனக்குரிய பணிகளை எல்லாம் அவர்கள் பங்கிட்டு கொண்டதன் காரணமாக நானும் சில செய்திகளை இந்த இடத்திலே பங்கிட்டு கொள்ள விரும்புகிறேன். ஐயா அவர்களுடன் நட்பு பாராட்டுகிற பல பொறியாளர்களும் நண்பர்களும் அவர்களுடைய காலத்தை இந்த வரலாறை பேசுகிற பொழுது 1987 90 காலங்களில் இன்று அந்த ஆண்டுகள் எல்லாம் குறிப்பிட்டு பார்க்கின்ற பொழுது எனக்கு ஒன்று நினைவுக்கு வந்தது. இப்பொழுது வயது முதிர்ந்து இருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களுக்கும் என்னை போன்று இளைஞனாக 30 அகவை கூட கடக்காத ஒரு இளைஞனுக்கும் கூட எப்படி ஒரு மிகப்பெரிய இலக்கிய பாலத்தை தமிழ் இயலனையா அவர்கள் அமைத்திருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு சின்ன சான்று, அவர்களெல்லாம் 1987-90 என்று அந்த ஆண்டுகளை கணக்கிட்டார்கள். மிகச்சரியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 2019 ஜூலை 15 மேட்டூர் காமராசர் மன்றம் நடத்திய காமராசர் பிறந்தநாளை முன்னிட்டு மாபெரும் ஒரு கவியரங்கம். அந்த கவியரங்க நிகழ்வில் தமிழ் இயலனையா அவர்கள் கவியரங்கத்தினுடைய நடுவராக அமைய பெற்றிருந்தார். அந்த கவியரங்கத்தில் கவி பாடுகின்ற ஒருவராக நான் அமர்ந்திருந்தேன். அதுதான் தமிழ் ஈழன் ஐயா அவர்களுக்கும் எனக்குமான முதல் சந்திப்பு வார்த்தையின் ஊடாக. இப்படி 4 ஆண்டுகள் மட்டுமே கடந்திருக்கக்கூடிய ஒரு இளைஞனுக்கும் 40, 50, 60 என்று ஆண்டுகளை கணக்கிட்டு சொல்கின்ற வயது முதிர்ந்தவர்களுக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய இலக்கிய பாலமாக திகழக்கூடியவர்தான் அன்பிற்கினிய ஐயா தமிழ் ஈழன் ஐயா அவர்கள். அவர்கள் இந்த இரண்டு நூல்களை வெளியிட்டிருக்கின்றார். அதில் ஒன்றுதான் நண்பா உனக்கொரு வெண்பா என்கின்ற இந்த அற்புதமான ஒரு நூல். தொலைபேசியின் வழியாக சந்திரன்மய் ஐயா அவர்களும் தமிழ் இளன் ஐயா அவர்களும் பேசிக் கொண்டிருந்த பொழுது நானாக மனமுவந்து இந்த நூலை திறனாய்வுக்கு எடுத்துக்கொள்கிறேன். இரண்டு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டன, ஒன்று புதுக்கவிதை, மற்றொன்று மரபுக்கவிதை. மரபுக்கவிதையில் ஓரளவு தேர்ச்சியும் அனுபவமும் மிக்கவன் நான் என்கின்ற வகையின் அடிப்படையில் அந்த மரபை நானாக தேடி தேனீக்களுக்கு பூக்கள் இருக்கக்கூடிய சோலையை அடையாளம் காட்ட தேவையில்லை, அதை சுட்டி காட்ட தேவையில்லை என்பது போல அந்த மரபு கவிதையினுடைய தொகுப்பை நானாக தேர்ந்தெடுத்து கொண்டேன். இதில் முதல் 50 பாடல்கள் குறித்து தம்பி நீங்கள் பேச வேண்டும் என்று ஐயா அவர்கள் எனக்கு பணித்தார். அவருடைய அந்த வேண்டுகோளையும் அந்த ஆணையையும் நான் ஏற்று இங்கே நின்று கொண்டிருக்கின்றேன். அவர் ஒரே ஒரு பாடலை குறித்து நீங்கள் பேசினாலும் போதும் என்றுதான் சொன்னால், உண்மையை சொல்லப் போனால் ஒரு வரியை குறித்தே ஒரு நாள் பேசலாம். ஒரு பெரிய கவியரங்க நிகழ்வையே நடத்துவதற்கான கருத்தரங்க நிகழ்வையை நடத்துவதற்கான அத்தனை செரிமானம், அத்தனை
கருத்து ஆழமிக்க ஒரு தொகுப்பு தான் இந்த தொகுப்பு. பொதுவாகவே காரிகை கற்று கவிபாடுவதை காட்டிலும் பேரிகை கற்று பிழைப்பது நன்று என்று சொல்வார்கள். யாப்பெருங்கலக்காரிகை முழுவதும் கற்று தேர்ந்த ஒரு புலவனைக்கே அந்த நிலைமை என்று சொன்னால், நம்மை போன்ற குறிப்பாக எங்களை போன்ற அந்த தமிழ் புழுக்களுக்கு எத்தகைய நிலைமை என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படியாக ஒரு பெரும் பகுதியை, பொதுவாகவே வெண்பாவை எதற்காக பயன்படுத்துவார்கள் என்று சொன்னால் அறம் சொல்லுவதற்கு பயன்படுத்துவார்கள். வெண்பாவினுடைய ஓசை செப்போலோசை என்று பார்க்கின்ற பொழுது அது ஒரு குரு ஸ்தானத்தில் நின்று ஒரு ஆசிரியனாக அமர்ந்து கைகளை நாம் கீழே கட்டி கேட்கக்கூடிய ஒரு பாவிற்கு உரிய ஓசை தான் அந்த செப்போலோசை. அந்த வெண்பா என்று பார்க்கின்ற பொழுது அறத்தை போதிப்பதற்காக சொல்லப்பட்டதுதான். அந்த ஒரு பா இனத்தை தேர்ந்தெடுத்து கொண்டு முன்னதாக ஐயா அவர்கள் குறிப்பிட்டது போல தமிழ் ஈழன் ஐயா அவர்கள் அவருடைய முகநூல் மற்றும் புலன குழுக்களின் வகையாக தினந்தோறும் அவர் பதிவிட்டது. அவர் உண்ண மறுக்கிறாரா அல்லது உறங்க மறுக்கிறாரா என்று நாம் எண்ணிவிட முடியாது. ஆனால் ஒருபொழுதும் ஒரு நாள் ஒரு கவிதையை அவர் வெளியிடாமல் இருந்ததில்லை. அப்படியாக தமிழ் இலக்கியத்தை இப்பொழுதுதான் தோன்றியது. அவருடைய பெயர் தனசேகரன், தனசேகரன் என்று அவர்கள் குறிப்பிட்டதை இப்பொழுதுதான் உற்று கவனித்தேன். பொதுவாகவே மனிதனுடைய மனம் என்பது பொன்னும் பொருளையும் தேடுகின்ற மனம். தனசேகரன், சேகரம் என்றால் ஒரு பெரும் கடல், தனசேகரன் என்றால் அது பொன்னும் பொருளும் நிறைய பெற்ற கடல். இந்த பொன்னும் பொருளும் எனக்கு வேண்டாம், அதைவிட உயர்ந்த பொருள் இருக்கிறது, அதுதான் இந்த தமிழ் என்கின்ற பொருள். இந்த பொருளுக்கு இயலாக நான் இயங்க வேண்டும் என்கின்ற காரணம் கருதி தமிழ் இயலன் என்று தன்னுடைய பெயரை மாற்றி வைத்திருக்கிறார் என்று சொன்னால் தமிழோடும் அவருக்கும் இருக்கக்கூடிய அந்த இணைப்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியாக இந்த நண்பா உனக்கு ஒரு வெண்பா, 100 வெண்பாக்களை அவர் எழுதியிருக்க, ஒரு சிற்றிலக்கியம் போல, ஒரு சிற்றிலக்கியம் போல 100 வெண்பாக்களை தனித்தனி பரிணாமங்களில் எழுதி இந்த புத்தகத்தின் ஊடாக நம்மளுடைய கரங்களில் அவர் கொடுத்திருக்கின்றார். இந்த புத்தகத்தை நான் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் புத்தகத்திற்கு மிக அடிப்படையானது 2 ஆய்விற்கு, ஒன்று தலைப்பு, இன்னொன்று கருதுகோள். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த வெண்பா என்பது அறத்திற்கான ஒரு முகாந்திரம் உள்ளே ஒளிந்திருப்பதை நான் கண்டு உணர்ந்தேன். அதை மையமாக கொண்டு இந்த ஆய்வுக்கு நான் பெயரிட வேண்டும் என்று சொன்னால் நண்பா உனக்கு ஒரு வெண்பா, நவீன சமூக அறவியலின் துலக்கம் என்றுதான் நான் பெயரிடுவேன். நவீன சமூக அறவியலின் துலக்கம் அல்லது நவீன சமூக அறவியலை மரபிற்குள் வைத்தல் என்று சொல்லி, நவீனம் என்பது எப்பொழுதுமே மரபை கட்டுடைக்கக்கூடியது, மரபை ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளாது. எனவேதான் மரபை ஒருபுறமும் இன்னொன்று புதுக்கவிதையும் ஏற்றுக்கொண்டாரா கவிஞர் என்பது எனக்குரிய ஐயப்பாடாகவே இருக்கிறது. புதுக்கவிதைகள் சொல்கிற பொழுது அணை உடைத்த காவிரி என்று சொல்வார்கள் புதுக்கவிதையை. மரபை கட்டுடைத்து அதன் வழி வந்தவர்கள் புதுக்கவிஞர்கள் என்பது நாம் அறிந்த வரலாறு தான். நம் தமிழ் ஈழன் ஐயா அவர்கள் மரபை நன்கு கற்றுணர்ந்தவர் மட்டுமல்ல, அந்த கரை உடைகின்ற காவிரி ஒருபொழுதும் உடைபெறாது, அது இங்கு இருக்கக்கூடிய நீர்ப்பாசனம் போன்ற வேளாண் பகுதிகளுக்கு பயனுற வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அந்த மரபையும் கட்டுடைக்காமல் தன்னுடைய நூலாக இங்கே அவர் கொடுத்திருப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. பொதுவாகவே இந்த முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம், அதன் பிறகு 4 தமிழ் சங்கம் போன்ற சங்கங்கள் எல்லாம் இந்த தமிழ் மண்ணில் வேரூன்றி தன்னுடைய தமிழ் பணியை ஆற்றியிருப்பதை நாம் நன்கு உணர்வோம். பாண்டிய பரம்பரை என்பது ஒவ்வொரு பரம்பரையின் பொழுதும் ஏதேனும் ஒரு அரசனை அதற்காகவே நேர்ந்து விட்டுருவார்கள் போல இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு மன்னனும் முதல் சங்கத்திலும் இடைச்சங்கத்திலும் கடைச்சங்கத்திலும் தலைமை அரசர்களாக இருந்தார்கள் என்று. ஆனால் ஒரு குடும்பமே தமிழுக்காக பணியாற்றுவதை தமிழ் ஈழன் ஐயா அவர்களுடைய குடும்பத்தின் வாயிலாக தான் நான் கண்ணுற்றேன். உலகமே முடங்கி கிடக்கின்ற வேளையிலும் கூட அந்த 2 காலம் கிட்டத்தட்ட 700 நாட்களுக்கு மேலாக தினந்தோறும் இணையவழி கூட்டங்களை நடத்தி 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 இந்த தமிழை கண்டங்கள் பல கடந்து கடல்கள் பல கடந்து உலகளாகிய தமிழர்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு பெரும் முயற்சியை ஐயா அவர்கள் நிகழ்த்தி காட்டியிருக்கின்றார். அதில் வெற்றியும் பெற்றிருக்கின்றார். அந்த வகையில் அவர் பாராட்டுக்குரியவர். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த 2 நூல்களும் முதல் மொழியினுடைய வெளியீட்டாக வெளிவந்திருக்கிறது. முதல் மொழி மிகச்சிறந்த தமிழ் பணி ஆற்றக்கூடிய, சமூக பணி ஆற்றக்கூடிய ஒரு அமைப்பு. ஐயா அவர்கள் அதில் மிகப்பெரிய பொறுப்பில் அவர் இருக்கின்றார். அதில் ஒரு இதழும் வெளிவருகிறது. கடந்த சில மாதங்களில் கூட என்னுடைய சிறுகதை, கவிதை போன்ற சிறு சிறு படைப்புகள் அதன் வழியாக வெளிவந்தன. அதற்கு ஒரு பெரும் புள்ளியாக வழிநடத்தக்கூடிய ஒரு காரண கருத்தாவாக விளங்கியவர் தமிழ் ஈழன் ஐயா அவர்கள் தான். அந்த வகையில் அவருக்கு என்னுடைய நன்றி எப்பொழுதும் உரித்தானது.
இந்த 100 வெண்பாக்கள் கொண்ட இந்த நூலுக்கு ஒரு தமிழ் தாய் வாழ்த்த ஐயா அவர்கள் எழுதியிருக்கின்றார். நான் இரண்டே இரண்டு கவிதைகளை மட்டும்தான் பேசப் போகிறேன். நான் எல்லாவற்றையும் பேசிவிட்டேன் என்று சொன்னால் நீங்கள் இந்த புத்தகத்தை வாசிக்க மாட்டீர்கள். தம்பிதான் இவ்வளவு சொல்லிட்டார் இல்லையா, புத்தகத்துக்குள் இதுதான் இருக்கு. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இது ஒரு எனவேதான் தலைப்பை துலக்கம் என்று சொன்னேன், ஒரு தூண்டுகோல் இல்லைங்களா. வழி இங்கே இருக்கிறது என்று காட்டுவது மட்டும்தான் சுட்டுவர்களுடைய வேலை, நடந்து செல்வது காலர்களுடைய வேலைதான். அந்த வகையில் இதில் என்ன இருக்கிறது என்கின்ற வழித்தடத்தை மட்டும்தான் திறன ஆய்வாளர்களால் காட்ட முடியுமே அன்றி அதனுடைய உட்பொருளை சுவையை வாசிப்பான் மட்டும்தான் உணர்ந்து கொள்ள முடியும். நமக்கு நன்கு அறிந்ததுதான் அல்லவா, ஒரு நூலை குறித்து எவ்வளவுதான் பேசினாலும் கூட அந்த நூலை அப்படியே ஒரு வாசிப்பான் கைகளால் எழுத்தாளனை அன்றி பிறர் ஒருவரால் தர முடியாது. அந்த ஒரு அனுபவத்தை நீங்கள் வாசிக்கிற பொழுது மட்டும்தான் உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த வகையில் இரண்டே இரண்டு கவிதைகளை மட்டும் நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இந்த நூலை பார்த்தவுடன் எனக்கு பிறகு பேச இருக்கின்ற பெரும் கவிஞர் ஐயா நாகப்பன் ஐயா அவர்கள் இந்த நூலை பார்த்தவுடன், அது என்ன சிலம்பரசன், உங்களுடைய நூல்கள் மட்டும் கொம்பு முளைத்திருக்கிறது என்று சொன்னார். அடிப்படையில் ஒரு ஆய்வாளர் என்று என்பதன் காரணத்தினால் இப்படி வாசிப்பது எங்களுடைய பழக்கம். பெரும்பாலும் பென்சிலில் அடி ஓடிடுவது எங்களுடைய பழக்கம். அதுபோல இதுபோல குறிப்பு துணுக்குகளை வைத்துக் கொள்வது என்பது வழக்கம். இதை பார்த்து விட்டு என்ன எங்களுடைய நூலுக்கு மட்டும் கொம்பு முளைத்து இருக்கிறது. தமிழ் ஈழன் ஐயா அவர்கள் நூலுக்கு நூலை வாசிக்கிற பொழுது கொம்புகள் மட்டுமல்ல நமக்கு தெம்பும் பிறக்கும். பொதுவாகவே கவையாகி கொம்பாகி காட்டகத்தை நிற்கும் அவையல்ல நல்ல மரங்கள் என்று அவையார் சொன்னது போல, அந்த கவையாகி கொம்பாகி நிற்கக்கூடிய மரங்கள் எங்கே கிடைக்கும் என்று சொன்னால் சிலம்பி. சிலம்பி என்று சொன்னால் காடு, மலை, குறிப்பாக மலை. மலைகளில் தான் வானுயர்ந்து நிற்கக்கூடிய பெரும் மரங்கள். கொம்பு என்று சொன்ன மாட்டுக்கு இருப்பது மட்டுமல்ல கொம்பு, இந்த மரங்களுக்கு இருக்கக்கூடிய கிளைகளும் கொம்புதான். அதே கொம்பு தேன் என்று சொன்னோம். ஆக அந்த மரங்கள் வீற்றிருக்கக்கூடிய இடம் சிலம்பு என்று என் பெயரோடு நான் அதை பொருத்தி பார்க்கின்ற பாவிக்கின்ற சூழலுக்கு நான் வந்தேன். அத்தகைய ஒரு பெரும் இலக்கிய இன்பத்தை நாகப்பன் ஐயா அவர்கள் கொடுத்தார். இப்படியாக இன்பங்களை துய்ப்பதுதான் இலக்கியத்தினுடைய பணி என்று பார்க்கிற மாத்திரத்தில் இலக்கியத்திற்கு இதையும் கடந்த ஒரு வேலை இருக்கிறது. அறம் பொருள் இன்பம் வீடு அடைதல் நூறு பயனே, அறம் அல்லாத சமூகத்திற்கு பயன்படாத எந்த ஒரு படைப்பும் குப்பைக்கு சமம் என்கின்ற கொள்கை எப்பொழுதும் எனக்கு உண்டு. ஆனால் இது கோபுரத்தின் உச்சியில் வைத்து வணங்கத்தக்க ஒரு படைப்பு. தமிழ் ஈழன் ஐயா அவர்களுடைய இந்த நூலை வாசித்து பார்க்கிற பொழுது சில குறிப்புகளை என்னால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. தந்தை பெரியாரின் கொள்கை பிடிப்பு, பாவேந்தர் பாரதிதாசனுடைய அந்த புரட்சி எழுச்சி, இந்த ஒரு பரிமாணங்களை தமிழ் ஈழன் ஐயா அவர்களுடைய கவிதைகளின் வழியாக என்னால் கண்டுணர முடிந்தது. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நடப்பியலை அப்படியாக பாவித்து பாடலாக கொடுத்திருக்கின்றார். அதில் ஒன்றுதான் தமிழ் தாய் வாழ்த்து குறித்து அவர் பேசுகிற பொழுது முதல் பாடலே அதுதான், முகப்பாக இந்த நூலுக்கு முகமாக தாயே உனக்கென்றும் நன்றி சொல்வேன். நன்றி என்பது தன்னை வளர்த்துவிட்ட தமிழை ஒருபொழுதும் நாம் மறக்கக்கூடாது. அந்த வகையில் வாய்மொழி மட்டுமின்றி வாழ்வியலாய் நீளுகின்றாய் என்று சொல்கிறார். எல்லோருக்கும் வாய்மொழியாக தான் தமிழ் அமைந்து விடுகிறது. ஆனால் வாழ்வியலாய் நீளுகின்றாய், ஆய்வாளர் நெஞ்சத்தில் ஆழ்ந்திருப்பாய், தாய்மையுடன் செய்மொழிக்கும் பாலூட்டி சீராட்டும் பேர் பெற்றாய், தாய் தமிழே நன்றி உனக்கு என்கின்ற அந்த வெண்பாவை தன்னுடைய தொடக்க வெண்பாவாக முதல் வெண்பாவாக ஐயா அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நிறைய சமூக சிக்கல்களை பேசியிருக்கின்றார். பேருந்து பயணத்தின் பொழுது பெண்களுக்கு ஏற்படுகின்ற இடையூறிலிருந்து, பாலியல் கூட்டு வன்புணர்வில் பெண் சிறார்கள் சிக்குண்டு கிடக்கின்ற இந்த சூழலை, மிக இந்த அபத்தமான இந்த சமூகத்தை தன்னுடைய கவிதையின் ஊடாக மிகப்பெரிய சாட்டை அடிகளுக்கு உட்படுத்தியிருக்கின்றார் கவிஞர். அதை படிக்கிற பொழுதே இந்த சமூகத்தின் மீது காரி உமிழ்ந்து விட வேகின்ற ஒரு வேகம் வாசிப்பாளனுக்கு பிறக்கும். அந்த ஒரு அறத்தை இந்த கவிதைகள், பெரும்பாலான கவிதைகள் அதை போதித்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் குடும்பத்தில் பெற்றோர்களாலும் இந்த சமூகத்தாலும் புறக்கணிக்கப்படுகின்ற மூன்றாம் பாலினித்தவர்கள், கிட்டத்தட்ட ஒரு 3-4 பாடல்கள் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அப்படியாக அவர்களை மிக தாங்கி உயர்த்தி பிடித்திருக்கின்றார் கவிதையில் மட்டுமல்ல செயல்களிலும் கூட. தான் நடத்துகின்ற அந்த அகாதமியின் மூலமாக எண்ணற்ற பல மூன்றாம் பாலினித்தவர்கள் பயின்று அவர்கள் பல துறைகள் தோறும் வெற்றி அடைவதற்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய ஐயா அவர்களை நாம் வாழ்த்தி ஆக வேண்டும். பல கழக குரல்கள், மனு தர்மத்தை மனு தர்மம் என்று அவர் குறிப்பிடவில்லை, ஆனால் பால் நூல் என்று சொல்கிறார். தமிழில் முப்பால் இருக்க அந்த பால் நூல் இதற்கு
என்ற பல கேள்வி கணைகளை தன்னுடைய கவிதையில். அது பாழாய் போன ஒரு நூல், அது இப்பொழுது தேவையில்லை. தந்தை பெரியார் தீயில் தான் அதை இரையாக்கினார், ஆனால் இவர் தன்னுடைய சொற்களில் அதை தீயாக்கி இருக்கின்றார். அப்படியாக பல இடங்களை பார்க்க முடிகிறது. நிறைய அரசியல் சார்ந்து அரசியல் சாடல்கள் கொண்ட கவிதைகளை இதன் மூலமாக நாம் பார்க்க முடியலாம். அந்த வகையில் பார்க்கிற பொழுது ஒரே ஒரு கவிதை, நட்பு முறை எச்சரிக்கை என்று ஒரு மொழி சார்ந்த ஒரு புலத்திற்கு இவர் அறைகோவல் விடுக்கிறார். நாள்தோறும் செய்வோம், இன்னைக்கு சொல்லிட்டு நாங்கள் உரையிட மாட்டோம், ஒரே ஒரு எச்சரிக்கை. அது எப்படிப்பட்ட எச்சரிக்கை? நட்பு முறை. எனக்கு தோன்றியது நட்பு முறை எச்சரிக்கை என்று இவர் பெயர் சூட்டுவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், அவர்கள் செய்வது தப்பு முறை. தமிழனுக்கு எப்பொழுதுமே நட்பு முறை. எனவேதான் ஆரியம் போல் உலக வழக்கு சிறந்தொழியா உன் சீரிழமை என்று சொன்னோம். உனக்கும் இளமை இருக்கு, எனக்கு உன் இளமையை விட நான் தொல் இளமை. எனவேதான் அந்த வரி அங்கு நீக்கப்பட்டிருப்பதை பார்க்க, எப்பொழுதுமே தமிழனுக்கு நட்பு பாராட்டு என்பது மரபு. அந்த வகையில் சொல்கிறார், படைசை பகைவர் போல் பைந்தமிழை தாக்கி, படைசை பகைவர் போல் பைந்தமிழை தாக்கி, நடைமுறை வாழ்க்கையில் நன்மையெல்லாம் நீக்கி, தடைகளை தந்தே தனியாட்டம் போட்டார். மிக அற்புதமான வரி. அவன் தனியாட்டம் தான் போட்டு கொண்டிருக்கின்றான், ஏனென்றால் அவன் கூட்டே கிடையாது, தனித்து ஆட்டமாக இருக்கிறது. தனியாட்டம் போட்டால் உடைபடலாம் ஒன்றிய அரசு என்கின்ற மிக காத்திரமான தன் எண்ணத்தை தன் கவிதையின் ஊடாக பதிவு செய்திருக்கின்றார் கவிஞர் என்பது. இதையெல்லாம் வெளியில் வர வேண்டிய கவிதைகள். இன்றைய சூழலில் தமிழ் எழுச்சியும் தமிழ் புத்து உணர்ச்சியும் தமிழனின் பெருமையும் தமிழனுக்கு புரிய வைக்க வேண்டும் என்று சொன்னால், பாவேந்தனை போல தமிழ் ஈழன் ஐயாவுடைய இது போன்ற கவிதைகள் இன்றைய தமிழ் கூறும் உலகிற்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதன் அடிப்படையில் இந்த கவிதையை நான் குறிப்பிட்டேன். இறுதியாக ஒரு கவிதையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இது இல்லாமல் இருக்குமா? ஏனென்று சொன்னால் தன் செயல் பொருள் ஆவி அனைத்தையும் அதற்காக அர்ப்பணித்தவர். எனவேதான் மாற்றுத்திறனாளிகள் நலச்சங்கத்து வாரியத்தினுடைய உறுப்பினராக அவர் பணியமர்ந்திருக்கின்றார். அந்த வகையில் பார்க்கிற பொழுது மாற்றும் திறனாளிகள் என்கின்ற ஒரு கவிதை, மாற்றும் திறனுடன் மாண்பாய் அறங்களும் மாற்றுத்திறனாளி மாந்தருக்கு உண்டே, அளவில்லா ஆற்றல் அரங்கேற நாளும் களம் தருவோம் பல்திறன் கண்டு என்று சொல்லி பல மாற்றுத்திறனாளிகளுக்கு அவருடைய வாழ்வியலும் மற்ற அவருடைய வாழ்க்கையும் மிகச் செம்மையாக அமைவதற்கு பல கலன்களை அமைத்து கொடுத்ததற்கு காரணகர்த்தாவாக விளங்கக்கூடியவர் தான் தமிழ் ஈழன் ஐயா அவர்கள். இந்த நூலை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு 5-10 நிமிடங்களில் வாசித்து முடித்த அனுபவத்தை சொல்வதற்கான வழிவகை இல்லாத நூல். இதை ஆண்டு முழுக்க ஆய்வு செய்வதற்குரிய நூல். முதுநிலை மாணவர்களோ ஆய்வு நிலையினர் மாணவர்களோ இதை ஆராய்ச்சிக்குரிய நூலாக எடுத்துக்கொள்வதற்கு நான் நிச்சயம் என் பல்கலைக்கழகத்தில் பரிந்துரை செய்வேன் என்ற ஒரு வேண்டுகோளை நான் ஐயா அவர்களுக்கு முன்வைத்து நல்லதொரு வாய்ப்பை இந்த அறிவார்ந்த சபையில் முன்வைப்பதற்கு வழங்கி இருக்கக்கூடிய மேட்டூர் கிளை உலக வாசகர் வட்டத்திற்கும் இந்த இரண்டு நூல்களை வெளியிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய ஐயா தமிழ் ஈழன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கி கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.